ஒரு முறை சாயை பக்தியுடன் நோக்கினால் அவர் ஜென்மம் முழுவதற்கும் நம்முடையவர் ஆகிவிடுவார். சாயை பணியுங்கள், சாந்தி நிலவும். மேலும் சாயை பணியுங்கள், அனைத்தும் கிடைக்கும். சீரடி சாய் பாபா, உந்தன் பதங்கள் பணிந்து ஆரத்தி எடுத்தும். ஆரத்தி சாய் பாபா. நாம் கூப்பிடும் போது காப்பாற்ற ஓடி வரும் ஒரே தெய்வம் சாய் பகவான் தான். அந்நேரத்தில் காலமோ இடமோ அவருக்கு குறுக்கே நிற்க முடியாது. சதா சர்வ காலமும் அவர் நமக்கு பின்னால் உறுதியாக நிற்கிறார். அவர் எங்கு எவ்வாறு எந்த விசையை இயக்குவார் என்று நமக்கு தெரியாது. அவருடைய செயல்கள் புரிந்து கொள்ள முடியாதவை. இம்மாதிரியாக அவர் செயல்படும் போது நம் மனத்தில் குதர்க்கமான எண்ணங்கள் எழலாம். அவற்றை அறவே விடுத்து அவருடைய பாதங்களின் மேல் மனத்தை செலுத்தினால் நிச்சயம் நல்லது நடக்கும். ஒருமுகப்பட்ட மனத்தில் சாய் சிந்தனை பின்தொடரும். இதைத்தான் சாய் நம்மை செய்ய வைக்கிறார். எடுத்த காரியம் தடங்களின்றி நிறைவேறும். ஓம் சாய்ராம். சாயை பணியுங்கள், சாந்தி நிலவும். சாயை நினையுங்கள், நினைத்தது நடக்கும். சாய் இருக்க பயம் ஏன்? நீரை கொண்டு விளக்குகள் ஏற்றி இருளை அகற்றினையே, நெருப்பில் குழந்தை வீழ்ந்திடாமல் தன் கை கொடுத்தனையே. ஓம் சாய்ராம், ஸ்ரீ சாய்ராம், ஜெய ஜெய் சாய்ராம். சாய் பாபா.